இன்னைக்கு தான் நான் புலிய உயிரோட பாக்குறேன். ஆனா சைஸ் சிறுசா இருக்கே. ஏச்சி, இது பூனை. Hi friends, welcome back to our channel. In the video, pathinga last video oda continuation. Nama Coimbatore to Bangkok eppadi travel pannom, Chennai airport la enna checkings la pannanga, adukapra Bangkok vandona honor well visa eppadi vaangnom, enna enna documents fill pannom, evlo charge pannanga ellame detailed ah previous video la sollirpen. Neenga innum andha video paakalina description la link mele card um kudukuren, marakama check panni parunga. In the video la nama innikku enna enna activities la panna porom, enna enna places la nama visit panna porom gnadha ellame in the video la detailed ah describe pannirken. மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பேங்காக்லேருந்து பட்டாயா ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு 1.5 hours ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நமக்கு ரூம் செக்இன் பார்த்தீங்கன்னா 3 PM தான் சொல்லியிருக்காங்க. அதனால் காலையில் போகிறப்பயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே போகிற வழியில் இருக்கிற சைட் சீயிங் பிளேசஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ரூமுக்கு போகிறோம். நமக்கு 2 vehicle கொடுத்துருக்காங்க 14 பேர்த்துக்கு. அப்படியே போயிட்டு பேசலாம். பார்ட்டி மூடில் இருக்க வண்டியே வர்ணபூமி கிளைமேட் சூப்பராகவே இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. நம்ம இந்தியன் டைம் பார்த்தீங்கன்னா 7 o'clock இருக்கும். இப்போ 8:30 நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி அப்படியே பட்டாயா போயிட்டுருக்குறோம். கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு மான்சூன் சீசன் தான்மா, ஆனால் ரெயின் வந்து ஃபுல் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மத்தியானம் ரொம்பவே ஹாட்டாக இருக்கும்மா, ஆனால் காலையிலலாம் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி டேயில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னா, இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஸ்ரீ ராஜா டைகர் ஜூக்கு போயிட்டுருக்குறோம். அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டும் இன்னொரு டைகர் பார்க்குக்கும் நம்ம விசிட் பண்ண போகிறோம். நம்ம பட்டாயா ரெசார்ட்டில் 3 PM தான் செக்இன் டைம் சொல்லியிருக்காங்க. அதனால் நிறைய டைம் இருக்குது. அதனால் போகிறப்பே சைட் சீயிங் பிளேசஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரெசார்ட்டுக்கு போக போகிறோம். இன்றைக்கி பிளானில் இன்னொரு பிளேஸ்க்கும் நம்ம போக போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து ஃபேமஸ் அல்கசார் ஷோ. அது ஈவினிங் வந்து நமக்கு 7 o'clock வந்து புக் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம இந்த வீடியோலேயும் பார்க்கலாம். இப்போ வாங்க அப்படி வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். Saturday, so many of the Thai also heading to Pattaya. Morning breakfast சாப்பிட்றதுக்கு இந்த ராயல் பெங்கால் டைகர் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இது வந்து ஸ்ரீ ராஞ்சி டைகர் பார்க்கில் இருக்குது. என்ன ஸ்பெஷல்னால் இங்கே பாருங்கள், சுற்றி பார்க்கில் டைகர் இருக்குது. அங்கே 2 டைகர் இருக்குது, இங்கே டைகர் இருக்குது. கிளாஸ் போட்டிருக்காங்க, இது தாண்டி வராது. இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்டு இது வந்து நமக்கு பேக்கேஜில் இன்க்ளூட் இல்லை. இது வந்து 250 baht ஒரு ஆளுக்கு. இந்தியன் ரேட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 600 rupees வரும். போய் நம்ம சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன ப்ரோக்ராமுங்கிறது நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். இங்கே பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பூரி, இட்லி, சிக்கன் கிரேவி, அப்புறம் போஹா, லெமன் ரைஸு, அப்புறம் ஃப்ரூட்டு, அப்புறம் சட்னி, சாம்பார். சாம்பார் எடுக்கல டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிட்டு முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்படியே இந்த போஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க. இத்தனை நேரம் இந்த புளி கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம இந்த புளியோட ஃபோட்டோ எடுக்க போகிறோம். இந்த புளினா நிஜ புளி. வாங்க போகலாம். ஸ்ரீராஞ்சி டைகர் பார்க் எங்கே இருக்குன்னா பேங்காக் டு பட்டாயா நம்ம போகிற வழியிலே தான் இருக்குது. எல்லா இந்தியன்ஸும் இங்கே தான் வர்றாங்க. நிறைய பேர்த்த பார்த்தோம். இங்கே தான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே சைட் சீயிங் பார்க்க போகிறாங்க. இதுதான் நாங்கள் சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட்டு, டைகர் டோப்பியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸ்ரீ ராஞ்சி டைகர் பார்க்கும் போட்டிருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த பிக்கப் பாயிண்ட் வந்து நம்ம நின்றுட்டோம்னா நமக்கு ஒரு ஸ்டிக்கர் கொடுக்குறாங்க. அதை வந்து டைகர் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான டிக்கெட்டு. நம்ம உள்ளே போயிட்டு ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஜூ கீப்பர்கிட்ட நம்ம கேமரா கொடுத்துட்டோம்னா அவங்க நமக்கு ஃபோட்டோ வீடியோ எடுத்து நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. வாங்க போகலாம். அப்படி தான் சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க.
சொன்ன நம்ப மாட்டேங்கிறீங்க. திடீர் திடீர்னு ஏதாவது கிளப்பி விடுவேன், அதெல்லாம் உண்மையா இருக்குமா தெரியாது. இல்ல இத வார்த்தை உண்மையாக மாறும், இதெல்லாம் ஐட்டல இல்ல திடீர்னு ஏதாவது படுத்து விடுறாங்க. இதோட முடிஞ்சது, ரெண்டு புலி பாத்தீங்களா சாப்பிட்டதுல கிளம்ப வேண்டியதான். காடுதான் அடர்ந்த காடு, புலி இருக்கு. நம்ம இப்ப புலிகளை பாத்தீங்க, இது ஒரு அபாயகரமா ஆச்சரியமான புலி, இது வங்கா புலி. டைகர் கூட போட்டோ எடுக்க போறாங்க, பின்னாடி பாருங்க டைகர் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ட்ரிப்போட இன்க்ளூஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டைகர் டோப்பியா ஸ்ரீ ராஞ்சியோட என்ட்ரன்ஸ் டிக்கெட் மட்டும்தான் இன்க்ளூட் ஆகிட்டு இருந்துச்சு. எப்படி நம்ம வந்து இந்த டைகர் பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு டவுட்டாக வந்தது. அப்புறம் தான் பார்த்தா நாங்கள் 250 baht கொடுத்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம்ல, அந்த பிரேக்ஃபாஸ்ட்லேயே இந்த ஃபோட்டோ இன்க்ளூட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. இது ரியலி ரொம்ப வர்த்துங்க, ஏன்னா டோட்டலாக 600 rupees தான் பே பண்ணி ஃபுட்டும் காலையில் சாப்பிட்டாச்சு, டைகர் பக்கத்தில் இண்டிவிஜுவலாக ஃபோட்டோ எடுத்தாச்சு. இன்றைக்கி டேயில் இந்த ஸ்ரீராஞ்சி பார்க்கு பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டிங் மார்க்கெட் போக போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைகர் ஜூவும் போக போகிறோம். அந்த டைகர் ஜூவில் மீடியம் சைஸ் டைகரோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான இன்க்ளூஷன் வந்து நம்ம பேக்கேஜில் இன்க்ளூட் ஆயிருக்கு. நம்ம ட்ராவல் பார்ட்னர் பார்த்திங்கன்னா மை ட்ராவல், அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பேங்காக் பட்டாயாவுக்கு சூப்பரான ஒரு பேக்கேஜில் போயிட்டு வந்துடலாம். எங்கள் பேக்கேஜில் 2-way ஃப்ளைட்டு, 4 days ஸ்டே பண்ணுறதுக்கான ஹோட்டல், அப்புறம் சைட் சீயிங் பார்க்குறதுக்கான வெஹிக்கிள், அதுக்கப்புறம் எல்லா நாளுமே பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டலில் காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும். அது போக 2 lunch, 1 cruise டின்னரும் இவங்க கொடுக்குறாங்க. அப்புறம் நம்ம சைட் சீயிங் பார்க்க போகிற எல்லா என்ட்ரன்ஸ் ஃபீயுமே நம்ம பேக்கேஜில் இன்க்ளூட் ஆயிரும். மறக்காமல் மை ட்ராவல்ஸை செக் பண்ணி பாருங்கள். புலியோட ஃபோட்டோ எடுத்தாச்சு, நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. சரியான ஸ்டில் எடுத்துருக்கேன், 1000 rupees செமஸ்டில்லாக இருக்கு. இந்த பிளேஸ் கொஞ்சம் வருதுங்க, ஏன்னா நாங்கள் பேங்காக்லேருந்து கிளம்பி வரப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஒரு மார்க்கெட் கிட்ட நிறுத்தினாங்க, பட் அங்கே செம்ம ரெயின், எங்களால் எதுவுமே போய் சாப்பிட முடியல. அப்புறம் சரி இந்த டைகர் ரேஞ்சி ஜூ பார்க் வந்து இப்படி விசிட் தான் பண்ண போகிறோம், இது வந்து சும்மா பார்க் வந்து விசிட் பண்ணுற மாதிரி பிளானு. சரி இங்கே பஃபே இருக்குது, இங்கேயே ட்ரை பண்ணிடலாம், இங்கேயே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஏன்னா சாப்பிட்டுட்டு டைகர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு, செம் எக்ஸ்பீரியன்ஸு. இங்கே ஃபோட்டோ எடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் போகிறோம், அங்கே வீடியோ கால் பண்ணுறேன், வாங்க அப்படியே போகலாம். பட்டாயா ஃப்ளோட்டிங் மார்க்கெட் நம்ம வந்தாச்சு. இந்த பட்டாயா ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸ் ஃபீயும், அப்போ உள்ளே வந்து ரோவிங் போட்டில் போய் நம்ம ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டெலாம் சுற்றி பார்ப்போம், அந்த ரோவிங் போட்டோட ஃபீயும் எல்லாமே நம்ம பேக்கேஜில் இன்க்ளூட் ஆயிரும். நம்ம கைடு மிஸ்டர் பால் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்க போயிருக்காரு, அவர் வந்ததுக்கப்புறம் அப்படியே உள்ளே போய் நம்ம ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டை சுற்றி பார்ப்போம். ஃப்ளோட்டிங் மார்க்கெட் என்ட்ரு ஆயிடுச்சுங்க. ஃப்ளோட்டிங் மார்க்கெட் வந்து பட்டாயாவில் நிறைய இடத்துல இருக்குது. நாங்கள் வந்தது டைகர் பார்க்குக்கு முன்னாடி இருக்கிற ஃப்ளோட்டிங் மார்க்கெட். இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் பார்த்திங்கன்னா சுற்றி கடைங்களாக இருக்கும், நடுவில் ஒரு லேக் மாதிரி இருக்கும், அதில் ரோவிங் போட்டில் ஒரு 15 minutes நம்ம போய் ட்ராவல் பண்ணுவோம். இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் எண்டில் பார்த்திங்கன்னா ரோவிங் போட் ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அங்கேருந்து நம்ம இறங்கி இந்த மார்க்கெட் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஏதாவது வேணும்னா ஷாப்பிங் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும். லைட்டாக ட்ரெஸ்ஸில் அடிக்குது. இந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த ரோவிங் போட்டில் போகிறது சூப்பரான ஃபீலாக இருந்தது. வித் மியூசிக்கோட கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன், அப்படியே பாருங்கள். அவ்வளோதான், ஒரு 15 minutes அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போட்டை கொண்டு வந்து இங்கே நிறுத்திட்டாங்க. இங்கே இறங்கி அப்படியே நம்ம இந்த
ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டை சுற்றி பார்த்துட்டு ஏதாவது ஷாப்பிங் பண்ணுறதுனா ஷாப்பிங் பண்ணிட்டு எதாவது சாப்பிட்றதுனா சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். நமஸ்தே. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் சைனீஸு தாய் கொரியன் ஃபுட்டு தான். ஒன்றுமே நம்ம நேம் புரியல. எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ராஸ் மெல்லு ஆஃப் குக்கூடாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஃபுல்லாக குக் பண்ணி சாப்பிட்டா சத்து போயிடும்னு சொல்லிட்டு எல்லாமே ஆஃப் குக்கூடாக தான் பண்ணி சாப்பிட்றாங்க. அந்த ஃபைடே நமக்கு போக வேணாம். அந்த எல்லோ ஷர்ட் பார்த்திங்கன்னா 280 baht சொல்கிறாங்க. 280 baht ஒரு 700 rupees வரும். அப்புறம் உள்ளே ஒரு டிஷர்ட் பார்த்தேன், அங்கே டாமஞ்சரி டிஷர்ட்னு ஒரு டிஷர்ட் பார்த்தேன், அது வந்து 250 baht சொல்கிறாங்க. எப்படி கால்குலேட் பண்ணோம்னா ∗250 போட்டுக்கலாம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே டவுட்டாக இருக்கும், 250 bahtனா என்ன சார்ஜ் ஆகுது இந்தியன் மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதை வந்து கரன்சி வச்சு உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறேன், பாருங்கள். தாய்லாந்தில் பார்த்தீங்கன்னா பாத்துன்னு சொல்லுவாங்க கரன்சியை. இது வந்து 1000 baht, இது 500 baht, இது 100, இது 50, அது வந்து 20. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10, அப்புறம் 5, 1 baht. மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப நமக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கும். 2.46 தான் நான் வாங்கினேன், அப்போ அப்ராக்சிமேட்டாக 2.5 வச்சுக்கலாம். அப்போ 1000 bahtோட ரேட் பார்த்திங்கன்னா 2500 rupees இந்தியன் மணிக்கு. இப்படி தான் நம்ம தாய்லாந்து கரன்சியை வந்து இந்தியன் மணிக்கு கால்குலேட் பண்ணிக்கணும். தாய்லாந்து கரன்சி வந்து நம்ம ஏர்போர்ட்டில் மாற்றுறதை விட நம்ம லோக்கல் மணி எக்ஸ்சேஞ்ச் கவுண்டரில் நம்ம மாற்றிக்கிட்டோம்னா ஒரு பெட்டர் வேல்யூ கிடைக்கும். ஏன்னா நம்ம தாய்லாந்து ஏர்போர்ட் இறங்கணுமே ஆன்ஏர்வேல் வீசா வாங்குவோம். ஆன்ஏர்வேல் வீசாவுக்கு வந்து இந்தியன் மணி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, US டாலர்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. 2000 baht தான் நம்ம கொடுத்தாகணும். அதனால் இங்கேருந்தே நம்ம கேரி பண்ணிட்டு போகிறது பெட்டர் ஆப்ஷன். ஆன்ஏர்வேல் வீசாக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, என்ன ஃபோட்டோகிராஃபி எடுத்துகிட்டு போகணும், எப்படி ஆன்ஏர்வேல் வீசா வாங்கணும் அப்படிங்கிற வீடியோவை பார்த்திங்கன்னா முன்னாடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். குட்டி குட்டி நண்டு அதனது சித்தப்பா சாப்பிட்றீங்கன்னா மட்டு சாப்பிடலையா? எல்லாம் எக்ஸாட்டிக் ஃபுட் இருக்குதுங்க, எக்ஸாட்டிக் மீட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு. நிறைய ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டோட டீ மாஸ்டர் நிறைய சூப்பராக அப்புறம் பாருங்கள் எவ்வளோ பெரிய கோப்பையில் ஃபிஷ் பா ப்ளஸ் சீ ஃபுட்டு ஆக்டோபஸ் ஸ்குட்டு நல்லா இருக்கு. துரியன் ஃபுட்டுக்கு இளநி நிறைய ட்ரெஸ் கடையெல்லாம் இருக்குது. எல்லா பக்கமும் ஃபிக்ஸரான இந்த மாதிரி ரேட் தான் போட்டிருக்காங்க. ஸ்மால் மீடியம்னா 250, LXனா 280, XXXனா 300, அப்படி தான் ரேட் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்திருக்கிற பிளேஸ் பார்த்திங்கன்னா டைகர் பார்க் பட்டாயா. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பாட்டு பட்டாயாலேயே. ஏன்னா இங்கே தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டூரிஸ்ட்டு வந்து விசிட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் டைகர் இருக்குது. ஸ்மால், மீடியம், லார்ஜ், பேபி டைகர் அப்படின்ட்டு நிறைய டைகர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டைகர்ஸ் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வெரைட்டி ஆஃப் சார்ஜும் பண்ணுவாங்க. அந்த சார்ஜஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் போடுறேன் பாருங்கள். ஸ்மாலஸ்ட் டைகர் ஃபாரஸ்ட் சஃபாரி ஸ்மால் மீடியம் பிக்னு ஒவ்வொரு சைஸ் டைகருக்கும் ஒவ்வொரு சார்ஜ் இவங்க பண்ணுறாங்க. பட் நம்ம எதுவுமே சார்ஜ் கொடுக்க போகிறதில்லை, ஏன்னா நமக்கு ஆல்ரெடி மீடியம் டைகரோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த பேக்கேஜ்லேயே இன்க்ளூட் ஆயிடுச்சு காஸ்ட் எல்லாமே. அதனால் நம்ம எதுவும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு நம்ம உள்ளே போயிட்டு டைகரோட டூன்ஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாமே படித்து பார்த்துட்டு டைகரோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியில் வர போகிறோம். வாங்க போகலாம்.
கூட சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்தாச்சு. இது மீடியம் உள்ளே இருக்கு பாருங்கள், தெளிவான சைஸ் அது, யாரா இல்லை ஒரு சைஸ் அது. இல்லை ஃபோட்டோ எடுத்தாச்சு, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. புளிக்கு பக்கத்துலேயே நின்று ஃபோட்டோ எடுக்கிறது, எப்போங்க நமக்கு பின்னாடி ஒரு புளி தண்ணி குடிச்சிட்டு இருக்குது. கேமராவில் சின்னதாக தெரியுது, ஆனால் நேரில் பார்க்குறப்போ என்ன சைஸ் அது. அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேவோட ஆக்டிவிட்டிலாம் முடிஞ்சு. இன்னும் நம்ம ரெசார்ட்டுக்கு தான் அடுத்தது போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது தாய்லாந்து விசிட் பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்திங்கன்னா எப்படி நம்ம தாய்லாந்து வந்திருப்போம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது, தாய்லாந்து வீசா எடுத்து வர்றக்கு என்ன சார்ஜஸ் எல்லாம் அங்கே பண்ணுறாங்க, அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட் வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு சப்போர்ட் கொடுங்க. பை பை. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு என்ன பண்ண போகிற பிளானுங்கிறது நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பை பை. இன்னும் நம்ம வீடியோ முடியல, கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது, அப்படியே பாருங்கள். ஒரு வழியாக ரெசார்ட்டுக்கு வந்தாச்சுங்க, மெயின் ரெசார்ட் பட்டாயா. இங்கே தான் நமக்கு ரூம் புக் பண்ணியிருக்காங்க. செக்இன் ப்ராசஸ் எல்லாம் போயிட்டுருக்குது. செக்இன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரூமுக்கு போய் ஒரு 2 hours ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா 2 நாளாக சுற்றிக்கிட்டே இருக்கிறோம், எங்கேயுமே ரெஸ்ட் எடுக்கவே இல்லை, தூங்கவே இல்லை, செம்ம டயர்டாக இருக்குது. இன்னும் 2 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு உடனே குளிச்சு ரெடியாகி 7 o'clock பார்த்தீங்கன்னா அல்கசா ஷோ போகணும். தாய்லாந்துலேயே ஃபேமஸான ஷோ வந்து அல்கசா ஷோ, மறக்காமல் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே பாருங்கள். நான் ஃபுல் கிளிப் எடுக்கலாம், ஏன்னா அங்கே வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்க அலௌட் இல்லை. அங்கங்கே சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன், அந்த கிளிப்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன், அப்படியே பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், அவங்க ட்ரெடிஷ்னல் டான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. Only parasailing here. Parasailing finish, then go second stop nearby island, undersea walking, second stop. And final stop, then go final third stop, Coral Island Beach for tour, jet or banana. All activity finish and come back to Pattaya for lunch. Total 3 stops. 1, 2, 3. ஏய் என்னடா இது, வசனமே புரியல.